ஆன்மீக சொற்பொழிவாளர் தம்பி மகாவிஷ்ணு ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் போய் பாவ புண்ணியம், மோட்சம், திருக்குறள் இதெல்லாம் சொற்பொழிவாற்றியிருக்கிறார். அந்த சொற்பொழிவில் பாவ புண்ணியம் எப்படி வந்துச்சுன்னு ஒரு ஆசிரியர் நடைமுறைத்து கேட்க வாக்குவாதம் முற்றி அதனுடைய வெளிப்பாடாக அதற்கு வந்து தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ரியாக்ஷன் பண்ணியிருக்கார். என்ன ரியாக்ஷன் பண்ணியிருக்காருன்னா, அந்த ஆன்மீக சொற்பொழிவாளரை வந்து என் பள்ளிக்கூடத்தில் வந்து என்னுடைய ஏரியாக்குள்ளே வந்து என் ஏரியாக்குள்ளர் வந்து என்னுடைய ஆசிரியர் நீ மிரட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருக்கார். ஒரு லோ கிளாஸ் தரமட்டத்தில் இருக்கக்கூடிய ரோட்டில் படுத்திருக்கக்கூடிய ஒரு ரவுடி பேசுகிற மாதிரி ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறார். அந்த அளவுக்கு அந்த ஆன்மீக சொற்பொழிவு பையனை மிரட்டியிருக்கிறார். இது கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அந்த ஆன்மீக சொற்பொழிவு திருக்குறளை மையமாக வச்சு பாவ புண்ணியம் பேசுறாங்க. பாவ புண்ணியம் வந்து எல்லா மதத்திலும் இருக்கு, அதனால இது மத சார்பு உள்ளது என்பது சொல்ல முடியாது. தமிழுக்கு எதிரானது என்று சொல்ல முடியாது. திருவள்ளுவர் பற்றி பேசியிருக்காரு. அப்போ எதுக்கு எதிரானது? ஒருவேளை கடவுள் மறுப்பு இயக்கத்துக்காரர்கள் பாவ புண்ணியத்தை ஏற்றுக்காம அதனால சொல்லியிருக்கிறாரா என்பதும் தெரியவில்லை. எதனால வந்து அன்பில் மகேஷ் இப்படி வந்து மிரட்டினார் என்பது தெரியவில்லை. ஆனால் இவர்கள் பாவ புண்ணியத்தை நம்பாதவர்களா? அன்பில் மகேஷ் பாவ புண்ணியத்தை நம்பாதவங்களா? அவரு அவங்க தலைவர் கருணாநிதியினுடைய சமாதி வச்சிருக்காங்கல்ல, அதில் விளக்கேற்றி ஊதுவத்தி வச்சு பொட்டு வச்சு படையல் வச்சு சாமி கும்பிட்டு கீழே விழுந்துட்டு போறாங்கல்ல, அப்ப என்ன இருக்கு அதுக்கு பேரு? அதனால வீட்டில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக இரட்டை வேடம் போடுகின்ற திராவிட மாடல் இப்போது மிரட்டி பார்த்திருக்கிறது. இந்த மிரட்டலுக்கு இந்த நாடு இந்து மதம் அஞ்சாது, ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். எனவே அன்பில் மகேஷ் எப்படி ஏன் ஏரியாவில் வந்து என்னுடைய பள்ளிக்கூடத்தில் புகுந்து ஏன் ஆசிரியரை மிரட்டினேன்னு சவால் விடுத்து மிரட்டினாரோ அதே மாதிரியாக நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் செய்து பாருங்கள். இந்து மதத்தின் மீது, பச்சை தமிழன் திருவள்ளுவர் மீது நீங்கள் தொடுத்திருக்கிற இந்த போரை எப்படி ஹேண்டில் பண்றது என்பதை நாங்கள் செய்து காண்பிக்கிறோம்.